everyone, welcome to Gyan the Kiss Planet. I am Deekshi. இன்னைக்கு நம்ம மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோ தாங்க பார்க்க போறோம். என்ன வீடியோனா வேர்ல்ட் ஃபேமஸான கம்பெனிஸோட லோகோஸ்க்கு என்ன மீனிங், அதுக்கு பின்னாடி என்ன சீக்ரெட்ஸ் இருக்கு அப்படிங்க பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதை விட முக்கியமா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Adidas. Adidas is a sports brand, world's largest brand. Sports wear, food wear, sports equipment, all of them are here. They change the logos. But there are three lines that are common in all logos. That is, now the final look is in a mountain shape. There are three lines. What I say is, a sports person daily over challenge face. That is, now there is a product support. That is, I say. Next is Amazon. Amazon is the world's largest online marketplace. அந்தோட லோகோ பார்த்தீங்கன்னா ஒரு சிரிக்கிற ஸ்மைலி மாதிரி இருக்கும் ஆக்சுவல், பட் இன்னொரு மீனிங் என்னன்னா ஏ டு ஜி எல்லா ப்ராடக்ட்டும் எங்ககிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா ஹுண்டாய் கார் கம்பெனி. அதோட லோகோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹெச் அப்படின்னு நாம் எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம், பட் ஹெச் கிடையாதுங்க. ஒரு சேல்ஸ்மேனும் கஸ்டமரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எங்ககிட்ட கார் வாங்கினீங்கன்னா நம்ம ரொம்ப ஹாப்பியான ஒரு லாங் ரிலேஷன்ஷிப் நமக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா பாஸ்கின் ராபின்ஸ். பாஸ்கின் ராபின்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் டக்குன்னு ஞாபகம் வந்து ஐஸ்கிரீம் பிராண்ட், வேர்ல்டு லார்ஜஸ்ட் பிராண்ட்னு சொல்லலாம். அவங்களோட லோகோஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிஆர் அப்படி மட்டும் பிங்க் கலர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா 313, அதாவது 31 ஃப்ளவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் எங்ககிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா எல்ஜி. எல்ஜி வந்து ஒரு லைஃப் இஸ் குட்னு அர்த்தம். எல்ஜி அப்படியே ஒரு குட்டி ஸ்மைலிக்குள்ளேயே அவங்க டிசைன் பண்ணிப்பாங்க, அதாவது அவங்க அந்த ப்ராடக்ட் வாங்குற கஸ்டமரோட ஃபேஸ் ஹாப்பியாக இருக்கும் அதை சொல்லி. நெக்ஸ்ட் என்னென்னா கூகுள். கூகுள் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும், ரெட் க்ரீன் ப்ளூ இந்த ப்ரைமரி கலர்ஸ் இந்த மூணு இருக்கும், இது கூட எல்லோ ஆட் ஆகிருக்கும். அதுலேயே இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வி ஆல்வேஸ் திங்க் டிஃப்ரெண்ட், நாங்கள் எப்பவுமே ஒரு ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணவே மாட்டோம், அந்த ரூல்ஸை தாண்டி தான் நாங்கள் என்றைக்குமே யோசிப்போம் எதாக இருந்தாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டொயோட்டோ. டொயோட்டோ பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கார் கம்பெனி. அவங்களோட லோகோ எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா TOYA எல்லா லெட்டர்ஸும் அதில் வர மாதிரியும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆரிஜினாக வந்து ஒரு துணி நெய்தல் கம்பெனி தான் வச்சுருந்துருக்காங்க, அதை ஞாபகத்தமாக ஒரு ஊசிக்குள்ள நூல் போகிற மாதிரியும் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா விக்கிபீடியா. விக்கிபீடியா பார்த்தீங்கன்னா ஒரு குளோப் ஷேப்ல இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். என்னன்னா எங்கனாலும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ஃபுல்லாக சொல்ல முடியாது, நாங்களும் டெய்லி அப்டேட் தான் பண்ணிட்டு இருக்கோம், அதனால ஸ்டில் அண்டர் த கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இந்த லோகோ டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா பிஎம்டபிள்யூ. பிஎம்டபிள்யூ பார்த்தீங்கன்னா பவேரியன் மோட்டார் வாக்ஸ். இது வந்து ஜெர்மனியில் பவேரியன் ஸ்டேட்டில் தான் ஃபஸ்ட் ஆர்ஜினாக இருந்தது. ஃபஸ்ட் ஏரோப்ளைன்ஸ்க்கு தான் இன்ஜின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் காருக்கு வந்தாங்க. இவங்களோட லோகோவில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா பவேரியன் ஸ்டேட்டோட ஃப்ளாக் கலர் ஒயிட் அண்ட் ப்ளூ இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணி தான் இவங்க லோகோக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.